அனைவருக்கும் வணக்கம். மரினா ஏஎஸ் அகாடமியோட டைரக்டரும் டிஸ்ட்ரிக்ட் டூரிசம் ஆஃபீஸர் அரவிந்த்குமார் அவர்களுடைய மனைவியுமான ஜெயந்தி அரவிந்த்குமார் பேசுறேன். தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்க்கு பயனுள்ள வீடியோக்கள் பல கொடுத்துட்டு இருக்கோம் வலிமை ஏஎஸ் அகாடமி சார்பாக. அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மார்க் ஒரு குவஸ்டின் இதனால உங்க லைஃபே மாறப்போகுது, உங்க தலையெழுத்தே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. அது என்ன மேடம், ஒரு குவஸ்டினால நம்ம தலையெழுத்து மாறப்போகுது அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரூப் ஃபோர்ல இருந்து குரூப் டூல இருந்து நம்ம மெயின் ஸ்கூல்ல போனதுக்கு அப்புறமும் கூட ஒரு மார்க் ஒரு குவஸ்டின் அப்படியே நம்ம டோட்டலா நம்ம வாழ்க்கையே திருப்பி போடக்கூடியதுதான் அந்த ஒரு குவஸ்டின் ஒரு மார்க். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பிரிலிமினரி எக்ஸாமுக்கு போக போறோம். பிரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 150 குவஸ்டின் நீங்க கட் ஆஃப்ல வருது, சரிங்களா? ஓபன் கட் ஆஃப்ல வந்து 150 குவஸ்டின் வருது. நீங்க 149 எடுக்கிறீங்க. அந்த 149 149 வரைக்கும் எடுத்த உங்களால அந்த ஒரு குவஸ்டின் அந்த ஒரு குவஸ்டின்னால என்ன பண்றோம், நம்ம போற மெயின்ஸ் எக்ஸாமுக்கு கிளியர் பண்றவங்க கேண்டிடேட் வந்து என்ன ஆயிடுறாங்க, ஃபெயில் ஆகி அடுத்த எக்ஸாம் எப்ப வரும் அப்படிங்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சிச்சுவேஷன் ஆயிருது. அப்ப அதுல என்ன இருக்கு, ஒரு குவஸ்டின் நீங்க போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க பாக்கலாம். கேக்குறவங்களுக்கு எல்லாம் இல்லைங்க, 150 கட் ஆஃப் வந்துச்சு, நான் 149 எடுத்திருந்தேன் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அதெல்லாம் பேசாத, பாஸா ஃபெயிலா இப்படிதான் கேட்பாங்க. ஆனா அங்க நமக்கு பாதிக்கப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு குவஸ்டின்னால மட்டும்தான். அதே மாதிரி மெயின்ஸ் மெயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அப்படித்தான், ஒரு மார்க் அந்த ஒரு மார்க் நீங்க வந்து எடுக்கிறதுனால இன்டர்வியூ போஸ்ட் ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகலாம் ஃபெயில் ஆகலாம். இந்த ஒரு காயின் எப்படி பூவா தலையா அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த அளவுக்கு ஒரு குவஸ்டின் அப்படிங்கறது லைஃப பூவாக்குறதா இல்ல தலையாக்குறதா அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். அப்படி பாத்தீங்க அப்படின்னா, மெயின்ஸ்குள்ள போறீங்க, ஒரு குவஸ்டின் நீங்க இது பண்றதுனால ஒரு மார்க்னால இன்டர்வியூ போஸ்டுக்குள்ள போகலாம் இல்ல நான் இன்டர்வியூ போஸ்டுக்கு போகலாம். அப்ப பாத்துக்கோங்க, ஒரு போஸ்டிங்க முடிவு நம்ம பாஸா ஃபெயிலா அப்படிங்கறத முடிவு பண்றதுக்கே அந்த ஒரு குவஸ்டினும் ஒரு மார்க்கும் தான் நமக்கு இதா இருக்குது. அப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பாருங்க. ரெண்டாவது சேலரி. சேலரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு குவஸ்டின்னால நீங்க 9.3 போறீங்களா சேலரி ஸ்கேலுக்கு, இல்ல நீங்க நார்மலா வந்துட்டு எப்படி 9.3 இல்லாம போறீங்களா அப்படிங்கிறது. அப்ப 9.3 நீங்க போகணும் அப்படின்னா, ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா இருந்துட்டு நீங்க 9.3 ஸ்கேல் எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆயிருது. அப்ப அது எதனால திரும்பி பாத்தீங்க அப்படின்னா, அது ஒரு குவஸ்டின் நாளையாதான் இருக்கும். அப்ப அந்த ஒரு குவஸ்டின் இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் உங்களை கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. ரெண்டு மூணாவது இதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குவஸ்டின்னால கவுன்சிலிங் போறீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு 150 கட் ஆஃப் போட்டவன் வந்து இருப்பான், அந்த டிஸ்ட்ரிக்ட்ல போஸ்டிங் எடுத்துக்குவாரு. அது சொந்த ஊர்ல கூட கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலர் இருக்கலாம் சொந்த ஊர்ல போய் கெத்த கவர்மெண்ட் ஜாப் பாக்குறதெல்லாம் வந்து கடவுள் கொடுத்த வரம். சொந்த ஊர்ல இருக்கிறதுங்கிறதே வந்து கடவுள் கொடுத்த வரம். இதுல வந்து கவர்மெண்ட் ஜாப்லயும் இருக்காங்க அப்படின்னா அதை விட சொர்க்கம் வேற எதுவுமே இல்லை. என்ன சொல்லுங்க, எல்லாத்தையும் கேளுங்க. அது யா எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அவன் சொந்த ஊர் தான் அவனுக்கு சொர்க்கம் அப்படிம்பாங்க. அதுலயே ராஜாவா இருந்தீங்க அப்படின்னா சொல்லிக்கவா வேணும். ஆனா அந்த ஒரு குவஸ்டின்னால கவுன்சிலிங் இப்ப என்ன நமக்கு தெரியாது, இப்ப வந்து நீங்க பாஸ் ஆகுறீங்களா, இப்ப என்ன தெரியும் தெரியுமா, பிரிலிமினரியை முடிச்சுட்டு மெயின்ஸ்குள்ள போகணும்னு தோணும். மெயின்ஸுக்கு போனா இன்டர்வியூ போஸ்டுக்கு போறமா இல்லையான்னு தெரியும். ஆனா கவுன்சிலிங் இடத்துல போய் உட்கார்ந்துட்டு நீங்க உட்கார்ந்து அங்க லைனா கூப்பிடுறப்ப கேட்பாங்க, கரெக்டா உங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறம் இல்லைங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் இல்ல, நீங்க வந்து ஒரு எந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பீங்க, பிறந்து வளர்ந்துருப்பீங்க, இவ்வளவு நாளா ஸ்கூல் எல்லாமே அங்கதான் பண்ணிருப்பீங்க, காலேஜும் அங்கதான் பண்ணிருப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு வந்து திருச்சியில போடுறாங்க இல்ல மதுரை பாக்கல போடுறாங்க, என்ன பண்ணுவீங்க? அப்படியே டோட்டலா டிஃபரன்ஸ். இதுல பேச்சுலரா இருந்தா கூட பரவாயில்ல, பொழைச்சிக்கலாம். இதுல ஆல்ரெடி குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்து ஃபேமிலி எல்லாம் இருக்கு அப்படின்னா அப்படியே ஷிஃப்ட் பண்ணணும், அது ஒரு பக்கம் இருக்கு. சரி, இதுல அப்படியே நம்ம ஷிஃப்ட் பண்றீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் அப்ப ஒரு இந்த ஒரு குவஸ்டின் உங்களுக்கு நினைப்பு கண்டிப்பா வரும். ச்சே, அன்னைக்கு நம்ம இந்த ஒரு குவஸ்டினை நம்ம கரெக்டா பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம சொந்த ஊர்லயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிறது தோணும். இதுல எவ்வளவு பாதிப்பு நீங்க இது பண்ணுவீங்க அப்படின்னா, வேற டிஸ்ட்ரிக்ட் நீங்க போயிடுறீங்க, போனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட நீங்க டிரான்ஸ்பர் வாங்கணும் அப்படின்னாவே அதுக்கே ஒரு 5-6 வருஷம் ஆகும். வரீங்க திருச்சியிலிருந்து கோயம்புத்தூருக்கு வரீங்க, ஒரு 6-7 இருக்கிறதுக்குங்க வரீங்க அப்படின்னா, இங்க கோயம்புத்தூர்ல ஆல்ரெடி 50-60 ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க 51வதா தான் இருப்பீங்களே தவிர, வந்தோடனே உங்களுக்கு கூப்பிட்டு நீங்க ஏன்னா டிரான்ஸ்பர் வாங்கிட்டு தான் வரீங்க, ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்படிங்கும் போது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு ஏன் இப்ப நீங்க எக்ஸாம் எழுதுறப்பவே அந்த ஒரு குவஸ்டின் ஒரு குவஸ்டின் நினைக்காம நம்ம அது ஒவ்வொரு குவஸ்டினும் நீங்க ஓஎம்ஆர்ல குறிக்கக்கூடிய ஒவ்வொரு குவஸ்டினும் உங்க லைஃபவே சேஞ்ச் பண்ணக்கூடியது.
நீங்க பாஸ் ஆகிறதுக்கு மட்டும் அப்படின்னு பார்க்காம எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்றதே. ஏன்னா நீங்க இப்ப பாஸ் பண்ணணுங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு இப்ப மெயின் ஸ்கூல்ல போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்ப உங்களுக்கு தோணும். அது கிடையாது. இந்த ஒரு கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டினும் உங்களுக்கு 9.3 ஸ்கேல் கிடைக்குதாங்கிறது பார்ப்போம். எந்த ஊர்ல உங்க சொந்த மாவட்டத்திலேயே கிடைக்குமான்னு பார்க்கணும். சொந்த மாவட்டத்துல கிடைக்கிறதெல்லாம் நினைச்சு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ண மாட்டீங்க, அப்பா அம்மாவை மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து இன்னும் அவங்க ஒய்ஃப் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே. அப்ப வந்து திடீர்னு அந்த வேலையும் விட முடியாம நீங்க ஒரு பக்கம் ஒர்க் பண்ணி, ஒய்ஃப் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணி, குழந்தைங்க ஒரு பக்கம் ஸ்கூல்லாம் இருக்கும். அந்த கொலபரேஷன்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க எடுக்கிற அந்த ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதுதான் நமக்கு முக்கியம். அப்ப நீங்க இப்ப எதுக்குன்னா எல்லாருமே இப்போதைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்படியாவது பாஸ் பண்ணி மெயின்ஸ் குள்ள போயிரு, மெயின்ஸ்ல பாஸ் பண்ணி இன்டர்வியூ குள்ள போயிரு, இன்டர்வியூ முடிச்சிட்டீங்க கவுன்சிலிங் போயிரு. அதெல்லாம் நமக்கு ஏன்னா இந்த எக்ஸாம் இதுல நீங்க பாஸ் பண்றதுதான் அடுத்து உங்களுக்கு 20 உங்க லைஃப் லாங்குக்கு வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை. சும்மா நம்ம எக்ஸாம் எழுதுறோம் பாஸ் பண்றோம் அது கிடையாது. இதுதான் இந்த தொடர்வண்டி பயணம் மாதிரி. இப்ப நீங்க எடுத்திருக்கிற இது வந்து உங்க லைஃபுக்கு அடுத்தது கண்டினியூவா கொண்டு போற ஒரு விஷயம். அப்ப வந்து நீங்க ஓஎம்ஆர் சீட்ல இன்னைக்கு ஹால் டிக்கெட் விட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அடுத்தது ஓஎம்ஆர் சீட் இருக்கு பாருங்க. அந்த ஓஎம்ஆர் சீட்ல குறிக்கிறப்ப முக்கியமா அந்த இடத்துல நமக்கு பதட்டம் வரும், பயமா இருக்கும். ஒரு குஷின் நம்ம பார்த்துட்டே இருப்போம். அப்ப வந்து இன்னொரு குஷின் நம்ம பண்றப்ப எப்படி இருக்கும், ஓஎம்ஆர்ல நீங்க குறிக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஃபுல்லா நான் வீடியோ வந்து வேற ஒரு இதுல கண்டிப்பா வீடியோல கண்டிப்பா சொல்லித்தரேன். இருந்தாலும் ஒவ்வொரு க்வெஸ்சனும் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு நம்ம க்வெஸ்சன் பேப்பர் பார்த்துட்டே வரீங்க பாத்தீங்களா. அஞ்சாவது க்வெஸ்சன் பாக்குறீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் சீட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபிஃப்த்ல குறிக்காம ஒருவேளை சிக்ஸ்த் நம்பர்ல இருக்கிற குறிச்சிட்டீங்க அப்படின்னா, அப்படி நீங்க கவனிச்சிட்டீங்க அப்படின்னா அது ஒரு க்வெஸ்சனோட முடிஞ்சிடும். கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து அடி விழுகும், எல்லாமே அப்படியே மாறிடும். அப்ப டோட்டலா நமக்கு பாஸ் ஆகுது. எல்லா க்வெஸ்சனும் நீங்க படிச்சவங்க நீங்க கரெக்டா தான் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச க்வெஸ்சனா தான் இருக்கும். ஆனா அங்க நடக்கிற சின்ன மிஸ்டேக் அப்படியே லைஃப புரட்டி போடுது, அடுத்த எக்ஸாம்க்கு நம்மள வெயிட் பண்ண வைக்கிது. இதெல்லாம் நமக்கு தேவையா? அதனால ஒரு க்வெஸ்சன் ஒவ்வொன்றும் அந்த ஒரு க்வெஸ்சன்ல ஆரம்பிச்சு நீங்க 200வது க்வெஸ்சன் முடிக்கிற வரைக்குமே உங்களுடைய லைஃபுக்கு அது ஒவ்வொன்றும் உங்களுடைய வழிகாட்டுதலா நினைச்சிட்டு பண்ணுங்க தயவு செஞ்சு. ஏன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் மறுபடியும் ஒரு எக்ஸாம் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அது வரைக்கும்லாம் நம்மளால வெயிட் பண்ணவே முடியாது, பயங்கரமா டிப்ரெஷன் ஆயிடும். ஸோ வந்து ஒவ்வொரு க்வெஸ்சனும் நமக்கு இம்பார்ட்டன்ட் நினைச்சு பண்ணுங்க, கண்டிப்பா லைஃப்ல வந்து ஜெயிப்பீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மார்க் எடுக்கிறது மட்டும் இல்ல, இந்த மார்க் தான் உங்களை அடுத்த வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்க்கையவே திருப்பி போடுற ஒரு இதா இருக்கும். அதனால நல்லபடியா பண்ணுங்க. கண்டிப்பா வலிமை ஐஏஎஸ் அகாடமி உங்களோட பக்கபலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பயனுள்ள வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும். மறக்காம வலிமை ஐஏஎஸ் அகாடமியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்காத வீடியோ எல்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு வீடியோஸ் நாங்க நிறைய கொடுத்துருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.